ஸோ கோம்பைனாலே வந்து கடிக்கும் அப்படிங்கிறது எல்லாம் கிடையாது. அந்த கார்டிங் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்துலாம். தோரணையா ஒரு இடத்துக்கு நம்ம நடந்து போகும்போது ஒரு ராஜா வந்து நம்ம போற மாதிரி அவங்களுக்கு ஒரு இது இருக்கும்ல, கெத்து இருக்கும்ல. இப்ப நம்ம கிட்ட நிக்கிற எல்லாமே டோ பிரீட் மட்டும்தான். தின்னா அப்படி சில மாதிரி அப்படியே நிக்கும். ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்க கௌதம் இர்ஃபான். இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம்னா ராஜபாளையம் தான் வந்திருக்கோம், கோஆபரேட்டிவ் கேனலுக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா கன்னி கோம்பை சிப்பிப்பாறை அப்படின்ற நாட்டு நாய்கள் மட்டுமே எடுத்து ரொம்பவே ஸ்பெஷலா பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா யாருமே கொடுக்காத இஎம்ஐ ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. உங்களுக்கு இஎம்ஐ ஃபெசிலிட்டி வேணும்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. எப்படி இஎம்ஐ பண்ணலாம் எல்லாமே அந்த வீடியோ டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். கோம்பை டாக்கோட ஸ்பெஷல் என்னன்னா, ஆக்சுவலாக கோம்பை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நிறையா டாக்ஸ் கோம்பையை பற்றி தெரியாதவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக கோம்பைங்கிறது கடிக்க மட்டும்தான் செய்யும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதோட லைனேஜை பொறுத்து இருக்கு. ஓகே இல்லைங்களா, அது எப்படி நம்ம குட்டியிலேருந்து வளர்க்குறோமோ அதை பொறுத்து இருக்கு. இப்போ இது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து புது ஆள் தான். ஆமாம், சரி, நம்மளாக கூட்டு வந்திருக்கோம். நீங்கள் கூட்டு வந்திருக்கீங்களா? இவங்க எல்லாமே ஷோ பண்ணுற ப்ரீடு, நாங்கள் ஷோக்கு ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஒபீடியன்ஸாக நாங்கள் வளர்த்துருப்போம். நம்மகிட்ட இன்னொரு டாக் டேஞ்சர்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இருக்காங்க. ஓகே, அவரை கூப்பிட்டு போய் இவரை வச்சு டெஸ்ட் பார்ப்போம். ஸோ அக்ரஷனாக வேணும்னு நினைக்கிறவங்க அதோட பேரண்ட்ஸ் பார்த்து தான் நம்ம எடுக்க முடியும் டெம்பர்மெண்ட்டு. அப்புறம் குட்டியிலேருந்து நம்ம எப்படி வளர்க்குறோமோ அதை பொறுத்து தான் அக்ரஷன் மாறும், சரிங்களா? ஸோ கோம்பைனாலே வந்து கடிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது, நம்ம வளர்க்குற விதம் தான் இருக்குது. ஸோ அதையும் நம்ம இப்போ பார்ப்போம். அந்த கார்டிங் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். அவ்வளோ கோபமாக இருந்தாங்க. இப்போ நீங்கள் கிட்ட வந்தோடனே அவங்களோட ரியாக்ஷனே வேறு மாதிரி இருக்கு. எல்லாமே வந்து குட்டியிலேருந்து நம்ம எப்படி வளர்க்குறோம், அதை எந்த மாதிரி பப்பீஸ் வந்து தேர்ந்தெடுக்கிறோம், பேரண்ட்ஸ் வந்து என்ன மாதிரி பேரண்ட்ஸ் தேர்ந்தெடுக்கிறோம், அதை பொறுத்து தான் வந்து பப்பீஸோட அக்ரஷன் வந்து மாறும். இவங்களை ஃபுல் அண்ட் ஃபுல் கார்டிங் கோசமே ட்ரெயின் பண்ணிருக்கீங்களாண்ணா? ஆமாம், குட்டியிலேருந்து நாங்கள் அந்த மாதிரி ட்ரெயின் பண்ணிட்டோம். இதோட பப்பீஸும் அதே மாதிரி தான் இருக்குது. அந்த உங்கள் பக்கத்தில் அவர் பக்கத்தில் நிற்கிது பாருங்க. ஆமாம், அதுவும் அப்படி தான். இந்த கிட்டே வந்து நம்ம இல்லாமல் யாரையும் கிட்ட விடாது. நான் இவங்க எத்தனை வருஷமான நம்ம கிணல இருக்காங்க? இவங்க 3 to 4 இயர்ஸாக இருக்காங்க. 3 to 4 இயர்ஸாக இருக்காங்க. ஆமாம், இவங்களோட பப்பீஸ் நம்மகிட்ட எப்பவுமே கிடைக்குமா? ஆமாம், கிடைக்கும். ஸ்டெட்டு மேல் எந்த அளவுக்கு நம்மகிட்ட வந்து ஃபீமேல் ஸ்டெ வருதோ மேட்டிங் வருதோ அதுக்கேற்ற மாதிரி புக் பண்ணி நிறைய பேருக்கு புக் பண்ணி வச்சுருக்குறோம். ஸோ வந்து டேஞ்சர் பப்பீஸ் வேணுங்கிற புக் பண்ணி நம்ம கொடுக்குறோம். இவங்களை வந்து வாங்குறவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கார்டிங்காக வாங்குறாங்கன்னா கண்டிப்பாக இவங்க நம்பி வாங்கலாம். கண்டிப்பாக இருக்கலாம். அவங்க சைட்லேயும் கொஞ்சம் இருக்கணும், நம்ம சைடில் ஒரு 80% கொடுக்கணும், அவங்க சைடில் ஒரு 20% இருக்கணும். நான் இவங்களை ஃப்ளாட்லலாம் வச்சு வளர்க்க முடியுமா? தாராளமாக வளர்க்கலாம். காம்பாக்டான பிரீட்ஸ் இவங்க, இவங்க ராஜபாளையம்லாம் தாராளமாக வளர்க்கலாம். நான் இந்த வீடியோவில் வந்து எங்களுக்கு கன்னி சிப்பிப்பாறை கோம்பை இது மூணுத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம கன்னி சிப்பிப்பாறையை பற்றி சொல்லலாம். ஆக்சுவலாக இவங்கலாம் பார்த்தீங்கன்னா சைட் கவுன்ஸு. ஓகே, சைட் கவுன்ஸ்னால் ஒரு டார்கெட் வச்சு இவங்க வந்து ஓடுறவங்க. ஒரு இலக்கை குறி வச்சு ஓடிச்சுனா இவங்க வந்து அந்த இலக்கை அடையிற வரை ஓடுவாங்க. ஓகேங்களா, அப்போலாம் புரிஞ்சுங்க இது என்ன டாக்குன்னு. அவங்களுக்கு வேணும்னா அது கிடைச்சி ஆகணும். ஆமாம், வேட்டை நாய், சரிங்களா? அனிமல் அக்ரஷன், அதாவது இதுலேருந்து சின்ன மிருகங்கள், இதுலேருந்து சைஸில் பெருசு, எதுனாலும் சரி, நாலு நாய் சேர்ந்துச்சுன்னா இதோட 4 மடங்கு பெருசாக இருக்கிற அனிமல்ஸை நிப்பாட்டக்கூடிய திறமை இருக்குது. அதுபோக அது சொன்ன மாதிரி தான், ஒரு இலக்கை குறி வச்சு ஓடிச்சுன்னா ஓடிட்டே இருக்கும் அந்த இலக்கை அடையிற வர. அதாவது எப்படின்னா ஒரு முயலோ இதோட ஸ்பீடாக ஓடுற எந்த மிருகத்தை வந்து இது குறி வச்சிருச்சுன்னா, மிருகங்களை மட்டும்தான் சொல்கிறேன், மனிதர்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்டாக இருப்பாங்க, ரொம்ப அடாப்டிவாக இருக்கும். அதுலேயும் வந்து கொஞ்சம் அக்ரஷனான இது இருக்குது. நம்ம வீட்டில் பார்த்தீங்கல்ல, அதுலேயும் வந்து நம்ம எப்படி நம்ம டேஞ்சர் இந்த கோம்பையில் நம்ம பார்க்குற மாதிரி தான், குட்டியிலேருந்து நம்ம எப்படி வளர்க்குறோம், அந்த தாய் தவப்பை எந்த மாதிரி வலி அதை பார்த்து நம்ம எடுத்தோன்னா அந்த குணம் வந்து கொஞ்சம் அதில் வந்து வரும். அக்ரஷன் நம்மகிட்ட எல்லா டாக்ஸ்லையுமே ஒரு நார்மலாக பெட்டாக இருக்கிற டாகும் இருக்குது, ஒரு நல்ல கார்டிங்க்கு. ஆமாம், எல்லாரும் கேட்குறதா தானே கேட்குறாங்க. சில பேர் வந்து நல்லா இடுப்புக்கு மேலே இருக்கணும், நெஞ்சு வர இருக்கணும்னு கேட்காங்க. சில பேர் இது குள்ளமாக இருந்தால் போதும், ஆனால் நல்லா அக்ரஷனாக இருக்கணும்னு கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த மாதிரி லைனேஜ் வச்சுருப்போம். நான் இவங்களை வச்சு நம்ம டாக் ஷோலாம் பண்ண முடியுமாண்ணா? கண்டிப்பாக பண்ணலாம். இப்போ நம்ம கிட்ட நிற்கிற எல்லாமே ஷோ ப்ரீட் மட்டும்தான். ஓகே, நின்னா அப்படி சில மாதிரி அப்படியே நிற்கும். நம்ம இப்போ மொதல் ராஜபாளையம் இதில் பார்த்துருந்தோம்ல. ஆமாம், அதே மாதிரி இந்த இவங்கெல்லாம் அப்படி சில மாதிரி நிற்பாங்க. இந்த பிளாக் டாக் கன்னி, இவர் பேர் பில்லா. இவங்களோட பப்பீஸ்லாம் ஷோ பண்ண முடியுமா? அதை எப்படி ரெடி பண்ணணும்? அது நம்ம ஹேண்ட்லர் பொறுத்து இருக்குங்க, அவங்க ட்ரைனிங்கை பொறுத்து இருக்கு. அவங்களுக்கு அந்த டாகை பற்றி தெரியணும், நீச்சல் விடணும், ஸ்விம்மிங் விடணும், சரிங்களா? அதை கால் லெக்கு பைட்டு எல்லாம் பார்த்து நம்ம பப்பீஸ் எடுக்கணும் ஷோ பண்ணுறதா இருந்தால். மற்றபடி கார்டிங் வேணும்னு நினைக்கிறவங்க பேரண்ட்ஸு அதை பார்த்து எடுத்துக்கணும். நான் நம்ம பப்பிக்கெலாம் கேசிஐ போட்டு கொடுப்பீங்களாண்ணா? ஆ, கேசிஐ வந்து நம்ம எல்லா டாக்
யாருக்கும் வந்து நம்ம கேசியை அப்ளை பண்ணி கொடுக்க முடியாது. ஓகே, நம்ம கிட்ட எந்த ப்ரீடுக்கெல்லாம் நம்ம கேசியை வச்சிருக்கோமோ அதுக்கு பெடிகிரி வேணா போட்டு கொடுத்துரும். பெடிகிரி டாக்ஸ் நம்மகிட்ட இருக்குது, அதுக்குள்ள பப்பீஸ்க்கும் நம்ம போட்டு கொடுத்துரும். நான் இப்போ வந்து ஒரு கன்னி டாக் வந்து வாங்கிட்டு போறாங்கன்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் எந்த மாதிரி வந்து இடம் சஜஸ்ட் பண்ணுவீங்க, எவ்வளோ ஸ்பேஸ் வந்து சஜஸ்ட் பண்ணுவீங்க? இது நல்லா கேட்டிங்க. கன்னி சிப்பிப்பாறைக்கு அப்பார்ட்மெண்ட்டில் வளர்க்க முடியுமான்னு நிறைய பேர் என்ன கேட்டாங்க. அது வாங்கி வந்து மேக்ஸிமம் வந்து ஃபெயிலியர் தான் ஆகும். அப்படி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க என்ன செய்யணும்னா, டெரஸில் மேக்ஸிமம் மினிமம் டெரஸ்லையாவது ஒரு ஷெட்டு மாதிரி போட்டு, மினிமம் ஒரு 10x10 ஒரு கார் ஷெட்டு மாதிரி அது இருக்கணும். அதில் போட்டுட்டு காலையே மார்னிங் அது வாக்கிங் கண்டிப்பாக கொண்டு போய் தான் ஆகணும். அதுக்கு தேவையான எக்ஸசைஸ் கொடுத்தா தான் அது கொஞ்சம் ஆரோக்கியம் இருக்கும். ஸோ அப்படி இருந்து வளர்த்துக்கலாம். மற்றபடி தோட்டம் இருக்குது, எனக்கு ஒரு 10 செண்டில் இடம் இருக்குது, நடுவில் வீடு இருக்குது, சுற்றி இடம் இருக்கிறான், அவங்க 5 நாய் கூட வளர்க்கலாம், தாராளமாக வளர்க்கலாம். கண்டிப்பாக இது வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும். டைல்ஸை போட்டு வளர்க்க முடியாது, கேஜுக்குள்ளேயே அடைச்சி ஹைப்ரிட் நல்லா ஹைட்டாக இருக்காங்க. ஆமாம், கேஜுக்குள்ளேயே போட்டு வச்சு வளர்க்க முடியாது. நம்ம அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கண்டிப்பாக அதுக்கு வந்து நம்ம வீட்டில் அடைச்சி வச்சு வளர்க்குறதா இருந்தால் சப்ளிமெண்ட்ரி கால்சியம் டானிக் கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். ஓகேண்ணா. ஆமாம், நான் கன்னிக்கும் சிப்பி பாறைக்கும் என்ன கலர் மட்டும்தான் டிஃப்ரென்ஸு. ஓகே, ஆமாம், உங்கள் பக்கத்தில் நிற்கிற சிப்பி பாறை ஆக்சுவலாக எல்லாமே கன்னி நாய் தாங்க. நமக்கு வந்து இதை வந்து இப்போ என்ன சொல்லுவாங்க, சிப்பி பாறைன்னு சொல்ல மாட்டோம். ஆமாம், பழைய காலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, இது கன்னினா அதுவும் கன்னிம்பாங்க. அது கரம்ப தான் கலர் பேர், கரம்ப கலர் மட்டும்தான் கரம்பமா கன்னினாய்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, கலர் மட்டும்தான் நம்ம டிஃப்ரென்ஸ் ஆகுறோம். அது இல்லாமல் அந்த கன்னிங்கிற கலர் வந்து என்னென்னா பொட்டு வச்சு வரும். ஓகே சரிங்களா, அது மட்டும்தான் வந்து இதில், மற்றபடி இது வேட்டை நாயின் மட்டும்தான் நம்ம பேர் வச்சுருக்கிறோம். சரிங்களா, கன்னி சிப்பி பாறை எல்லாமே ஒன்று தான். ஃபஸ்ட்டு டைம் நம்ம இந்த கிணலுக்கு வரோம். இப்போ நீங்கள் கூட இருக்கிறதுனால எல்லா டாக்ஸுமே நம்ம கோஆப்ரேட் பண்ணுறாங்க. இப்போ ஒரு வெளியால் வந்து இப்போ நீங்கள் யாருமே இல்லாத டைமில் வந்தால் இவங்க எல்லோரும் ரியாக்ஷன் எப்படின்னா இருக்கும், கண்டிப்பாக என்ன பண்ணுவோம் எல்லாமே நம்ம அதுக்கேற்ற மாதிரி கேஜ் பண்ணி தான் வச்சுருக்கிறோம். ஓகே, ஏன்னா திடீர்னு வந்து யாருனாலும் வரலாம். ஒருவேளை ஏதோ ஒரு நாய்க்குட்டி வாங்க வந்திருக்காங்களோ, நம்ம இல்லாத நேரம் கதவுட்டு, அதனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம செக்யூராக தான் வச்சுருக்குறோம். இல்லாத பட்சத்தில் வந்து குலைக்கும், ரொம்பலாம் கடிக்க வரைக்கெலாம் போகாது, குலைக்கும். அதுக்குள்ளே ப்ரீடு கடிக்கிற மாதிரி இருக்கிற ப்ரீடெலாம் ரொம்ப டபுள் செக்யூராக வச்சுருப்போம். நான் இப்போ நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சிப்பி பரோடாக்லாம் இருக்கும், ஆனால் இந்த அளவுக்கு ஒரு ஹைட் இருக்காது, இது எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க? இது ஆக்சுவலாக நம்ம ஹைட்டு வந்து ரெண்டாவது பட்சங்க. எதனால ஹைட்டு நம்ம வச்சுருக்கோன்னா, ஸோ ஹைட்டு வந்து மேக்ஸிமம் வந்து நிறையா பேர் அந்த 70% பார்த்திங்கன்னா ஹைட்டு தான் விரும்புவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பப்பீஸ் நம்ம ஹைட்டான பப்பீஸ் டாக்ஸ்லேருந்து தான் எடுக்க முடியும். ஸோ அந்த ஹைட்டான டாக்ஸை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்டே வரோம். நம்ம அதுக்காண்டி நம்ம ஹைட்டான டாக்ஸ் மட்டும்தான் வச்சுருக்கோங்க கிடையாது, ஹைட் கம்மியாக இருக்கிற ப்ரீட்ஸ் பேரண்ட்ஸும் இருக்குது. அது கேட்குறவங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி கொடுக்குறதுக்காண்டி நம்ம எல்லாமே வச்சுருக்கிறோம், எல்லா இதுலேயும் மேல் டாக்ஸ் வச்சுருக்கிறோம். நான் இப்போ கன்னி கோம்பை இது ரெண்டுத்தில் எது வந்து கார்டிங்க்கு பெஸ்ட்டாக இருக்கும்? கோம்பை தான் பெஸ்ட்டாக இருக்கும். கோம்பை தான் பெஸ்ட்டாக இருக்கும். எதுனாலண்ணா? அது ஆக்சுவலாக அதோட கேரக்டரே பார்த்திங்கன்னா, ப்ரீட் கேரக்டரே வந்து ஒரு 70-80% வந்து அது வந்து ஃபுல் டெம்பர்மெண்ட்டாக தான் இருக்கும். இது போக நமக்கு வளர்க்குற விதம் இருக்குது. இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அனிமல் அக்ரஷன் தான் ரொம்ப இருக்கும், ஹியூமன் அக்ரஷன் கொஞ்சம் நார்மலாக இருக்கும். தோட்டக்காவல் இன்டிகிரேட்டட் ஃபார்மிங்ஸ், தோட்டத்தில் வந்து வேறு மிருகங்கள் பண்ணி இந்த அதை வந்து சேதப்படுத்துது, இல்லை கோழி புறா வளர்க்கும் போது எலி பாம்பு வருது, அந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து இவங்களை வந்து நம்ம வச்சுக்கலாம். அது இல்லாமல் அடுத்து தோரணையாக ஒரு இடத்துக்கு நம்ம நடந்து போகும்போது நல்லா நமக்கு பிடிச்சிருக்கும் போது வாக்கிங்கில் வரும்போது ஒரு ராஜா வந்து நம்ம போகிற மாதிரி ஒரு அவங்களுக்கு ஒரு இது இருக்கும்ல, கெத்து இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கவங்க வந்து விரும்பி வளர்ப்பாங்க. இன்னொன்று வந்து பேஷனாக வளர்க்குறவங்க இருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தங்க மைண்டை பொறுத்து தான். கன்னிலேயே வந்து சில பேர் டபுள் கலர்லாம் இருக்குல்ல, மர கலர்லாம் இருக்குது, அதெல்லாம் இப்போ எங்கே இருக்குன்னே நான் உங்களுக்கு தெரியாது, அந்த கலர்லாம் நீங்கள் பார்த்துருக்கே மாட்டீங்க. அந்த கலர் பப்பீஸாக நம்மகிட்ட வருமான? வரும் நம்மகிட்ட இருக்குது. செம்மரம்னு சொல்லிட்டு ஒரு டாக் இருக்குது, அதையும் பார்ப்போம். ஒவ்வொரு பப்பீஸு மெயின்டைன் பொறுத்து நம்ம வந்து நம்ம கிணல் பேர் நம்ம கோஆப்ரேட்டிவ் கிணல்ஸ்ன்னு இருக்கா. இந்த நம்ம எதுக்காண்டி இப்படி வச்சுருக்கோன்னா, நம்ம வந்து ஒரு 90களிலேருந்தே நம்ம இந்த நம்ம எங்கள் சிதப்பா வச்சு தான் எனக்கு இது தெரியும். அவங்க லிட்டர்மெண்ட் எடுக்கும்போது, அதாவது நாய் குட்டி போடும் போது, நீங்கள் ஒரு ஆசை கஸ்டமராக எடுக்கும்போது நீங்கள் மேல் தான் மேல் எடுப்பீங்களா? மேல் எடுக்கும்போது மிச்ச ஃபீமேல் பப்பிலாம் என்ன ஆகும், அப்படியே நின்று போகும். ஸோ எத்தனை நாய் தான் நம்ம வளர்க்க முடியும்னு சொல்லி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, தெரிஞ்சவங்க நட்பு ரீதியாக இருக்கவங்க அவங்க சரௌண்டிங்ஸில் வந்து ஃப்ரீயாக கொடுத்து வளர்க்க விட்ருக்காங்க. ஒரு ஸ்டேஜ் ஒரு 1.5 இயருக்கு அப்புறம் அது வந்து பருவத்து, அதோட லிட்டர்மெண்ட் ஸ்டேஜ் வரும்போது அதை வந்து நம்ம பப்பி எடுக்கிறதுக்கு எங்கள் மறுபடியும் இவங்ககிட்ட வந்திருக்காங்க. வரும்போது அந்த பப்பீஸை மறுபடியும் அவங்க சேல் பண்ணி கொடுக்கணும்ல, அதில் ஆரம்பிச்சது தான். அதுக்கப்புறம் ஃபீமேல் டாக்ஸ் எல்லாம் நிறைய பேருக்கு வந்து அவங்க தெரிஞ்சவங்க எல்லாம் கொடுத்துருவோம். இப்போ நானே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300 நாய் கொடுத்து வச்சிருக்கிறேன். அப்போ அவங்களாம் எவ்வளோ நாய் கொடுத்து வச்சிருப்பாங்க, கிட்டத்தட்ட 700 பேர் இருப்பாங்க. இந்த கோஆப்ரேட்டிவ் கிணல்ஸ்னா பக்கத்து சுட்டு வரணும். நம்மளை நம்பி யாரு நம்மளுக்கும் நம்பிக்கையானோ அவங்களும் நம்மளை நம்பி அந்த மாதிரி ஆளுகளுக்கு மட்டும்தான் நம்ம ஃப்ரீயாக கொடுப்போம். ஹோம் ப்ரீடிங்காக பப்பீஸ் எடுத்து 30-35 நாள் பேரண்ட்ஸில் பால் கொடுக்க வச்சு பப்பி டிபி 25-30 நாளுக்குள்ளே பப்பி டிபி கிருமிக்கு மருந்து டிவார்மிங்கு எல்லாம் ப்ராப்பராக கொடுத்து அதை வந்து நம்ம வந்து இப்போ அதுக்கப்புறம் தான் ஹேண்ட் ஓவர் பண்ணுறோம் தேவைப்படுறவங்களுக்கு. நான் இவங்களுக்கு என்ன ஃபுட் நான் கொடுக்கவே கூடாதுன்னு சஜஸ்ட் பண்ணுவீங்க?
மீன் முள் சிக்கன் முள் பச்சை பால் சரிங்களா. இது இல்லாமல் குட்டியில் 40 to 2 months வர இந்த இதை தவிர்த்தாங்கன்னா டைஜஷன் ப்ராப்ளம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் எதுனாலும் இதுக்கு வைக்கலாம். நான் இவங்களுக்கு வந்து ரா மீட் வைக்கலாமாண்ணா? கண்டிப்பாக வைக்கலாம். குட்டியிலேருந்தே நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணும். 25 days நம்ம ஹேண்ட் ஃபீடிங் ஆரம்பிக்கும் போதே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பச்சைக்கறி ஆரம்பித்து அதுக்குள்ளே டைஜஷன்களை கொண்டு வந்தால் பப்பி நல்லா குரோத்தாக இருக்கும். அதாவது எப்படி சொல்கிறதா, ப்ராக்டிக்கலாக இணைய மாதிரி நல்லாயிருக்கும். அந்த மாதிரி வந்து கொண்டு வரலாம். அது வந்து ரா சிக்கன் ஃபுட்டு அந்த மாதிரி நம்ம கொண்டு வரலாம். அது கொடுக்குறப்ப இவங்களுக்கு எதுவும் சைட் எஃபெக்ட்லாம் இல்லை? நான் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரா சிக்கன் கொடுத்தீங்கன்னா வயிற்றுல புழு வருன்னு சொல்கிறாங்களா? டிவார்மிங் தான் நம்ம ப்ராப்பராக பண்ணிடுறோம்ல, டிவார்மிங் பண்ணிடுறோம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரோட்டில் திரிகிற நாய்கள்லாம் தன்னைத்தானே என்னதெல்லாமோ திங்கிது. ஆமாம். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வளர்க்குற நாய்களோட பல பல நல்லா ஷைனிங்காக இருக்கும். தன்னைத்தானே டிவார்மிங் எவ்வளோக்கு எவ்வளோ தேவை அதுகளுக்கு தெரியும். ஸோ நம்ம அடைச்சி நம்ம வச்சு வளர்க்குறனால நம்மளுக்கு நம்ம வந்து அதை வயலாச்சாலும் நம்ம அதை தெரிஞ்சுக்கணும். நம்ம தான் டிவார்மிங் அது கரெக்டாக பண்ணணும் சரிங்களா. அதை மட்டும் நம்ம ப்ராப்பராக பண்ணிடணும். அந்த மெயின்டெனன்ஸ் மட்டும்தான், டிவார்மிங், வேக்சினேஷன், ஒரு நேரம் சோறு, இது மட்டும் கண்டிப்பாக வைக்கணும். நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எங்கள் வீட்டில் டாகே இல்லை, ஃபஸ்ட்டு டைம் ஒரு டாக் வாங்க போகிறோம். அப்போ வந்து நீங்கள் கண்ணி சிப்பி பறக்கோம்ப இது மூணுத்தில் அது வந்து உங்கள் சரௌண்டிங், நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன மாதிரி வளர்க்கணும், உங்களோட உங்கள் பக்கத்து வீட்டுக்காரன் நாய் வளர்க்க விடுவானான்னு எல்லா ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துக்கணும். அதை கேட்டு தெரிஞ்சுட்டு தான் நம்ம நாய் வந்து கொடுப்போம். அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. அது இல்லாமல் நாய் வாங்குறது யார்கிட்ட வாங்குகிறோம், அவங்க உண்மையிலே நாய் வளர்க்குறாங்களா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு டாக் வாங்கினாங்க அவங்களுக்கு ஏமாற்றம் இருக்காது. நான் இப்போ ஒரு நல்ல லைனேஜ் பப்பின்னு சொல்கிறாங்களாண்ணா, அந்த லைனேஜ் பப்பினா எப்படி நான் கண்டுபிடிக்கிறது? அதுதான் சொல்கிறேன், நான் முதல் சொன்ன மாதிரி லைனேஜ் பேரண்ட்ஸ் பார்க்கணும் சரிங்களா. ஃபஸ்ட்டு யார்கிட்ட வாங்குறோங்கிறத பார்க்கணும், அது உண்மையிலே நாய் அதை பார்க்கணும். ரெண்டாவது நாய்களை பார்க்கணும். பார்த்து எடுத்தீங்கன்னா அந்த லைனேஜ் வந்து மிஸ் ஆகாமல் எடுக்கலாம். நான் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் ரொம்ப ஹெவியாக ஒரு ஷோ பண்ணுற அளவுக்கு இருக்காங்க. இப்போ இவங்களோட பப்பி தான் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டால் ரெடி பண்ணி தருவீங்களா? கண்டிப்பாக புக் பண்ணால், இப்போ என்கிட்ட பப்பிஸ் இல்லைன்னா நீங்கள் புக் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக தரேன்னு சொல்லுவேன். அந்த மாதிரி ஷோ ஸ்பெஷல் ஒவ்வொரு ப்ரீடில், இந்த ப்ரீடில் தான் வந்து வந்து பார்த்து புக் பண்ணிட்டு போகிறவங்களும் இருக்காங்க நிறைய பேர். அவங்கவுங்க தேவைக்கேற்ற எந்த மாதிரினாலும் பண்ணி கொடுத்துருவேன். நான் இப்போ எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்ணி சிப்பி பாறை பற்றி ஃபுல்லாகவே சொல்லிட்டீங்கன்னா, இப்போ நெக்ஸ்ட்டு கோம்பையை பற்றி சொல்லுங்கண்ணா. அதான் கோம்பை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 50-60% அது வந்து அவர் டெம்பர்மெண்டான ப்ரீடு. ஓகே, எப்படின்னா அது ப்ரீட் கேரக்டரே வந்து பார்த்தீங்கன்னா டெம்பர்மெண்ட் இருக்கும். அதாவது அக்ரஷன் சொல்கிறேன், ஹியூமன் அக்ரஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகே சரிங்களா. அதாவது வேற ஆள்கள் யாரையும் பார்த்துச்சுன்னா குலைக்கும், அது இருக்கிற இடமே தெரியாது. அந்த மாதிரி விஷயங்கள்ல அது நல்லா இருக்கும். ஒரு 40% வந்து அடாப்டிவ்னஸும் இருக்கும், ஓனர்கிட்ட நல்லா அடாப்டிவாக இருக்கும். நம்ம சொல்கிறதும் ராஜபாளையம் ஹாஸ்பிட்டல் ராஜபாளையம் நல்லா புரிஞ்சுக்கணும். இதுலேயே வந்து நம்ம ஷோ பண்ணுற ப்ரீட்லாம் நம்ம பப்பீஸ்லேயே, அப்போ அந்த டாகில் உள்ள இதை வந்து டாக் ஷோ பண்ணுறதெல்லாம் அக்ரஷனாக இருந்தால் பண்ண முடியாது. ஆமாம். அப்போ அதில் உள்ள பப்பீஸை வந்து நான் ஷோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்ணு திறந்து பெட்டாக்கி, ஆமாம், கண்ணு திறந்து 10 நாளில் எடுத்துகிட்டு போய் நம்ம கையில் ஹேண்ட் ஃபீடிங் கொடுத்து எப்படி வளர்த்து அதை வந்து கொண்டு வரமோ அதை ஏற்ற மாதிரி எவ்வளோ பெரிய அக்ரஷனான டாகாக இருந்தாலையும் குட்டி எடுத்தால் அந்த டாகில் உள்ள குட்டி கண்டிப்பாக வந்து ஷோ பண்ணலாம். நான் இப்போ நம்ம கிணறுலையுமே ஒருத்தவங்க ரொம்ப அக்ரஷனாக இருக்காங்க. ஆமாம். இப்போ அவங்களோட பப்பியை எடுத்து ஒரு 10 நாளில் எடுத்துகிட்டு போகிறப்ப நமக்கு ட்ரெயின் பண்ண முடியுமா, ஷோ பண்ண முடியுமா? கண்டிப்பாக பண்ணலாம். அது ஷோ பண்ணுற டாக் அந்த உள்ள நம்ம அது கூட ஒரு ஃபீமேல் இந்த இப்போ விளாண்டுட்டு இருக்குல்ல, இந்த டாக் அந்த ஃபீமேல் வந்து நம்ம ஷோக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஃபீமேல் வந்து நம்ம அதுக்கு தான் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ அந்த மாதிரி அதோட பப்பி தான், அது டேஞ்சரோட பப்பி தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து எப்படி குட்டியிலேருந்து வளர்க்குறோமோ அதுதான் இருக்கும். நான் இப்போ வந்து நம்ம டாக் நம்மக்கிட்ட வாங்கிட்டுருக்காங்க, அவங்க ஷோ பண்ணுறதுக்கு டிப்ஸ் சொல்லலாம் என்ன சொல்லுவீங்க? கண்டிப்பாக நம்ம அதுக்கேற்ற எல்லா ஹெல்ப்ஸும், அது மட்டும் இல்லைங்க, அவங்க குட்டி நம்மக்கிட்ட வாங்கலைனாலும் சரி, அவங்க வேறு யார்ட்டையும் வாங்கி நம்மள்கிட்ட டிப்ஸ் கேட்டால் நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போது எதுனாலும் சொல்லி, அது மட்டும் இல்லை எப்படி வளர்க்கணும்னு நிறைய பேர் கேட்பாங்க. ஒரிஜினலாக யார்ட்டையும் வாங்கிட்டு நம்மகிட்ட ஒரிஜினலாக கேட்பாங்க. ஆமாம், அது சரிங்களா. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க, அது கேட்பாங்க. அதெல்லாம் பண்ணி தான் கொடுப்போம், சொல்லி தான் செய்வோம். ஸோ இதில் வந்து கோம்பையில் வந்து நிறைய பேருக்கு டவுட் இருக்குது, எப்படி வாங்கணும்னு, கலர் எப்படி வந்து கலர் பார்த்துவோம், கலர் பார்த்துடணும் அப்படின்னு, அந்த பிளாக் மாஸ்க் எப்படின்னு, அது வந்து ரேட்டு மட்டும்தான். அந்த பிளாக் மாஸ்க் வந்து எதை வச்சு டிஃபர் ஆகுதுன்னா குவாலிட்டி. அதாவது நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பிளாக் மாஸ்க்கான குட்டியிலேருந்து நம்ம மேல் டாகில் எடுத்து எடுத்து மாற்றி மாற்றி போட்டுருக்கோமோ அதுக்காக கருவாயோட தன்மை வந்து நல்லாயிருக்கும். ஸோ வந்து கருவாய் இருந்தால் மட்டும்தான் கோம்பை, கருவாய் இல்லைன்னா கோம்பை இல்லை, அப்படிலாம் கிடையாது. செவலை கருமூஞ்சி இருக்கணும், ப்ராடான ஹெட் இருக்கணும், கால் நகங்கள் கரு நகமாக இருக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கணும். ஸோ அதில் ஒயிட் நகம் வந்து அது கிராஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. அதோட ஜென்ரேஷன், 3rd generation, 4th generation எடுக்கும் போது அதோட ஸ்பெசிமென் வந்து மாறும். இதில் வந்து கலர் வேரியேஷனும் வரலாம். ஒயிட் பேச்சஸ் வந்து அது வந்து அப்போது 4 குட்டி நல்ல கருவாயோடு இருக்கும், 1 குட்டி டபுள் கலராக இருந்துச்சுன்னா அப்போ இது வந்து ஒரிஜினலாக கிடையாது, அப்படிலாம் கிடையாது. அதோட இது பிஃபோர் ஜென்ரேஷன் ஏதாவது ஒன்று இருந்திருக்கலாம். ஸோ அதை வச்சு இது வந்து டிஃபர் ஆகும். ஓகே. இப்போ நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பப்பிலாம் எத்தனை நாளைக்கு முன்னாடி புக் பண்ணோம், டெலிவரிலாம் எந்தெந்த ஊர் நான் பண்ணுறீங்க? ஆக்சுவலாக பப்பீஸ் ரெகுலராக நம்மகிட்ட இருக்கும். எக்ஸ்பெஷலி எனக்கு இந்த டாகில் உள்ள பப்பி தான் வேணும்னு கேட்குறவங்களுக்கு வந்து
ஃபர்ஸ்ட் நேரில் வந்து பார்க்க சொல்லுவோம். வர முடியாத நம்ம மேலே நம்பிக்கை இருக்கவங்களுக்கு மட்டும்தான் டெலிவரி கொடுக்குறோம், கேஷ் ஆன் டெலிவரி கொடுக்குறோம், இஎம்ஐ கொடுக்குறோம். இஎம்ஐலாம் நேரில் வந்து தான் கண்டிப்பாக பண்ண சொல்லுவோம். இஎம்ஐக்குள்ள ப்ரொசீஜர்லாம் கால் பண்ணி கேட்டாங்கன்னா சொல்லி, நம்மகிட்ட இருக்க எந்த பப்பி வாங்கினாலுமே இஎம்ஐ பண்ணி தருவீங்களா? நேரில் வந்தாங்கன்னா பண்ணி கொடுத்துடலாம். அதுக்குள்ள என்ன ப்ரொசீஜர்? பப்பி தான் கிடையாது, கிடையாது. ஆனால் நம்மகிட்ட அடல்ட் டாக் சேல் பண்ணுறீங்களா? நம்ம எப்படின்னா நம்ம பார்ப்போம் அந்த ப்ரீடிங் இதெல்லாம் பார்த்துட்டு ஒருத்தங்க வந்து கேட்குறாங்க எனக்கு கண்டிப்பாக வேணா விலை ஒத்து வந்தால் மட்டும்தான் நாங்கள் கொடுப்போம். ஓகே, ஏன்னா அடல்ட் டாக்ன்றப்ப இப்போ இந்த மாதிரி ஒரு டாக்லாம் அடல்ட்லாம் வாங்கணும்னா யாருமே கொடுக்க மாட்டாங்க. ஆமாம், ஏன்னா சைஸும் ரொம்ப ஹெவியாக இருக்கு, கலர்லேருந்து எல்லாமே பக்காவாக இருக்கு. இப்போ சும்மா ஒரு எக்ஸாம்பிள் கேட்குறேன், இந்த மாதிரி ஒரு அடல்ட்டான டாக், ஏன்னா இப்போ சில பேர் வீடியோ பார்ப்பாங்க இந்த டாக் தான் வேணும்னு கேட்பாங்க, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இது என்ன ப்ரைஸ் தான் வரும்? அதெல்லாம் கொடுங்க. நீங்கள் 5 லட்சம் ரூபா நீங்கள் இப்போ கெட்டு கெட்டால் வச்சாலும் நான் கொடுக்க மாட்டேன். ஏன்னா நாங்கள் அதுக்கு ரூபாங்கிறது வேறு, நான் அதுக்கு மேலே வச்சுருக்கிறது பாசங்கிறது வேறு, நான் அதுக்கு மேலே ஒரு மரியாதை வச்சுருக்கேங்க வேறு. ஸோ அதை வந்து நம்ம பேச விலையே பேச விட மாட்டோம். ஸோ அந்த மாதிரிலாம் கிடையாது. இதில் உள்ள பப்பீஸ் வேணால் நம்ம அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துக்கிடுவோம். இதில் உள்ள பப்பீஸ் தரோம் வேணால் எடுத்துக்கலாம். நம்ம அதுக்கு மேலே காட்டுற அளவுக்கு வந்து ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணவே முடியாது சொல்கிறீங்க? ஆமாம், அந்த அளவுக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக. சரிங்களா, இப்போ உங்கள் பக்கத்தில் நிற்க பார்த்தீங்களா, அதெல்லாம் நாங்கள் நாங்கள் இல்லைனா உங்ககிட்ட நிற்கவே நிற்காது இப்படி. ஸோ அப்போ அவ்வளோ ஒரு மரியாதை நம்ம மேலே அவங்க வச்சிருக்காங்க, அதுக்கேற்ற மரியாதை நம்ம கொடுக்கணும்ல. ஸோ அதனால அப்படிலாம் நம்ம பேச மாட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் மாதிரி இல்லை, இவங்க எல்லாம் உங்களோட ஃபேமிலி மாதிரி. கண்டிப்பாக, ஆமாம். அது மாதிரி இங்கே நாய் பார்க்குறவங்களும் அப்படி தான், இதை வந்து அவங்க ஒரு ஏனோதானு பார்த்தாங்கன்னா பார்க்க முடியாது, இந்த அளவுக்கு கொண்டு வர முடியாது. நான் இப்போ சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வீடியோலாம் போடுறோம், ஒரு இன்ட்ரெஸ்ட்ல டாக் வாங்கிடுறாங்களா, ஆனால் ஒரு கொஞ்சம் வயசானதுக்கப்புறம் டாகை வந்து அப்படியே வெளியே விட்டுறாங்க. அது வந்து நம்ம ஷெட்லேயே இருந்து நல்லா ஃபுட் எடுத்து இன்டேக் பண்ணி அது பழக்கம் ஆயிடுச்சு, வெளியே போயிட்டு சர்வேவே பண்ண முடியல. அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு நீங்கள் எதாவது சொல்லணும்னா நான் சொல்லுவீங்க? அப்போ டாகே அவங்க வாங்க தேவையில்லையே, ஃபஸ்ட்டே அவங்க வந்து அனுபவம் இல்லாமல் அப்படி இல்லை, அவங்களுக்கு ஒரு கட்டாய சூழ்நிலை வெளியூர் போகிறாங்கன்னா ப்ளூ கலர் நிறைய இப்போ இருக்காங்க. ஆமாம், அந்த மாதிரி ஆள்கிட்ட வந்து கொடுத்தாங்கன்னா, அவங்க கொஞ்சம் நல்ல ஆள்கிட்ட வளர்க்குறவங்ககிட்ட கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. கண்டிப்பாக. நான் நம்ம கான்டாக்ட் நம்பர்னா, நம்ம ஊர் வந்து ராஜபாளையம், கோஆப்ரேட்டிவ் கெனல்ஸ் அப்படின்னு நம்ம யூடியூப் கூகுள் எதில் போட்டாலும் வந்துடும். கான்டாக்ட் நம்பர் வந்து 8270047007. கைஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.